தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று 29 மிகுதி பங்குனி மாதம் 2022 வாரத்தினுடைய 2வது நாள் செவ்வாய்க்கிழமை பொழுதில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் தினக்குறளின் பிரதான செய்திக்கு செல்லலாம். அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து அரசியல் தீர்வு நோக்கி நகர இந்தியா உதவும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினரிடம் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் அடையாளப்படுத்தப்பட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள இந்தியா, தொடர்ந்து நிரந்தர அரசியல் தீர்வை அடைவதற்கான முயற்சியில் இலங்கைக்கு தங்களால் உதவ முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர்களான எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு கொழும்பில் நேற்று இடம்பெற்றது. அந்த சந்திப்பில் தான் ஜெய்சங்கர் கூட்டமைப்பிடம் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அதனுடைய விரிவான செய்திக்கு நாங்கள் செல்லலாம். அந்த வகையில் கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்த சந்திப்பு சுமார் 30 நிமிடங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் கைதிகள் விடுதலை, காணாமலாக்கப்பட்டுள்ள விவகாரத்தில் உண்மையை கண்டறிதல், தமிழர் பகுதிகளில் காணிகள் ஆக்கிரமிப்புகளை நிறுத்துதல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் முதலீட்டிற்கான தடை நீக்கம் ஆகியன உடனடி பிரச்சினைகளாக கூட்டமைப்பினரால் அடையாளப்படுத்தப்பட்டது. இந்த பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வு குறித்து கடந்த 25 தேதி ஜனாதிபதியை சந்தித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் வலியுறுத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய சந்திப்பில் கூட்டமைப்பின் சார்பில் பங்கேற்ற கூட்டமைப்பு தலைவர் இரா சம்பந்தன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் குறித்து இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் என்ற செய்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. பிரதான செய்தி தினக்குரலில். அடுத்து 13 முழுமையாக அமல்படுத்த ராஜபக்ஷ அரசிற்கு அழுத்தம் கொடுப்போம், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கூட்டமைப்பிடம் உறுதியாக தெரிவித்திருக்கின்றார். இது வலம்புரியின் பிரதான செய்தி. 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த ராஜபக்ஷ அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம் என இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியாக அது பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பு இந்திய இல்லத்தில் நேற்று சந்தித்திருக்கிறது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், கடந்த வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி கோடாபய ராஜபக்சவுடன் இடம்பெற்ற சந்திப்பு குறித்தும் இந்திய வெளிவிவகார அமைச்சருக்கு தெளிவுபடுத்தியதாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அத்துடன் உடனடியாக நடைமுறைப்படுத்துவதாக ஜனாதிபதியினால் உறுதியளிக்கப்பட்ட 4 முக்கிய விடயங்கள் தொடர்பிலும் அமைச்சர் ஜெய்சங்கரிடம் தாங்கள் கூறியதாகவும் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் 13வது திருத்த சட்டத்தை அமல்படுத்த அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுப்போம் என ஜெய்சங்கர் கூட்டமைப்பிடம் உறுதியளித்தார் என்பது வலம்புரியின் பிரதான செய்தி. உதயனிலும் 13வது திருத்த சட்டத்தை தாண்டி புதிய அரசமைப்பிற்கு வாய்ப்பு குறைவு, அந்த நிகழ்ச்சி நிழலில் இணைந்த காலத்தை இழுத்தடிக்க வேண்டாம், அதாவது அந்த நிகழ்ச்சி நிழலில் இணைந்து காலத்தை இழுத்தடிக்க வேண்டாம் ஜெய்சங்கர் கூட்டமைப்பிற்கு அறிவுரை வழங்கியிருக்கின்றார். புதிய அரசமைப்பில் 13வது திருத்த சட்டத்தை தாண்டி அதிகார பரவலாக்கம் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு, எனவே புதிய அரசமைப்பு உருவாக்க நடவடிக்கைகளில் இணைந்து காலத்தை இழுத்தடிக்க அரசிற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டாம் என்று இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை அறிவுறுத்தியுள்ளார் என்ற செய்தியாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் இடையில் இந்தியன் இல்லத்தில் நேற்று மாலை 4:45 5:25 வரை சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே, துணை தூதுவர் மற்றும் அரசியல் விவகாரங்களுக்கான செயலர் உள்ளிட்டவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் தினக்குறளில் மற்றைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். கொழும்பு வந்த ஜெய்சங்கரை விட்டு வைக்காத இலங்கை மேலும் 1 பில்லியன் கடன் கேட்டிருக்கிறது. மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கியுள்ள இலங்கை அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக இந்தியாவிடமிருந்து மேலும் $1 பில்லியன் கூடுதலான கடன் கோரியுள்ளதாக சில ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் என்ற ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதேபோல் கோத்தா, மஹிந்த, பசில் ஆகியோரை சந்தித்தாராம் ஜெய்சங்கர். இலங்கைக்கு உதவிகள் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் கொழும்பில் ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ ஆகியோரை சந்தித்திருக்கிறார் என்ற செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. இதன்போது அயல் உறவுக்கு முதலிடம் கொள்கை மூலம் இந்தியா தொடர்ந்து இலங்கைக்கான உதவிகளை வழங்கும் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளதான செய்தி பிரதான செய்தியா உபசெய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். அதேபோல் யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் இணைய வழி மூலமாக மஹிந்த மற்றும் ஜெய்சங்கரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண பண்பாட்டு மையம் நேற்று எளிமையான முறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரால்
நண்பர்கள் ஒரு மணி அளவில் காணொலி முறையில் அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், இலங்கை வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ், இலங்கைக்கான இந்திய தூதுவர் கோபால் பாக்லே, கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன, இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் இதில் கலந்து கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பிற்காக காத்திருந்து ஏனியவற்றை விட்டு விடாதீர்கள், கூட்டமைப்புக்கு ஜெய்சங்கர் ஆலோசனை வழங்கியிருக்கின்றார். புதிய அரசியலமைப்பு விவகாரத்தில் சிக்கி விடாதீர்கள், அதற்காக காத்திருந்து ஏனைய விடயங்களில் கோட்டை விட்டு விடாதீர்கள். அரசாங்கத்துடனான பேச்சில் ஏனைய விடயங்களில் கவனம் செலுத்தி அவற்றை விரைவாக பெற முயற்சியுங்கள் என தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் ஆலோசனையும் வழங்கியிருக்கின்றார். நிச்சயமாக உண்மையான விடயம். அதேபோல் ரூபாய் 5000 வழங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதாம். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு விசேட கொடுப்பினவாக 5000 ரூபாயை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். மாதாந்தம் 5000 ரூபாய் ஏப்ரல் மாதம் மற்றும் மே ஆகிய இரு மாதங்களுக்கு இந்த கொடுப்பினவு வழங்கப்பட உள்ளது. குறைந்த வருமானங்களை பெறும் 31 லட்சம் குடும்பங்களுக்கு இந்த கொடுப்பினவு வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி அரசமைப்பு உருவாகுவதை இந்திய அரசு உறுதிப்படுத்த வேண்டும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஜெய்சங்கருக்கு அவசரமான கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. இலங்கை அரசு மீது அழுத்தங்களை பிரயோகித்து ஒற்றையாட்சி அமைப்பை கொண்டு வருவதை தடுத்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி அரசமைப்பை கொண்டு வருவதை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என்றதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதனுடைய தொடர்ச்சியான செய்திகளாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கடிதம் மூலமாக அறிவித்திருக்கிறது ஜெய்சங்கருக்கு. இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. 13 ஆரம்ப புள்ளி கூட இல்லை என்ற தலைப்பிலும் ஒற்றையாட்சி வேண்டாம் என்றும் கருத்துக்களை சொல்லக்கூடியதாக அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது உதயநிதி எழுதப்பட்ட செய்தி. பெட்ரோல் செட்டுக்கும் போனாராம் ஜெய்சங்கர். இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் கொழும்பில் உள்ள ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றுக்கு நேற்று காலை பயணம் மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. கொழும்பின் புறநகரில் உள்ள லங்கா ஐஓசி எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பயணம் மேற்கொள்ளப்பட்டது. 500 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய கடனுதவி இலங்கை மக்களின் அன்றாட வாழ்விற்கு உதவுகிறது என்று ஜெய்சங்கர் தனது ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ளார் என்ற செய்தியாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றைய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். இன்றைக்கும் 7.5 மணி நேரம் மின்வெட்டு அமுலில் இருக்குமாம். நாடு முழுவதும் சுழற்சி முறையில் இன்று செவ்வாய்க்கிழமை 7.5 மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமுல் செய்யப்பட உள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல மற்ற செய்திகளாக, பிரதமராக இனி ரணில் நியமிக்கப்படுவாரா என்ற கேள்விக்குறியோடு செய்தி, அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது பொதுச்சேன பெரமுன. ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக நியமிப்பதற்கு எந்த திட்டமும் கிடையாது என்று ஸ்ரீலங்கா பொதுச்சேன பெரமுன தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிரதமர் பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாக நிலையில், அது தொடர்பில் நேற்று திங்கட்கிழமை கொழும்பில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் மற்றும் ரோஹித் அபய் குணவர்தன் ஆகியோரும் இவ்வாறு மறுப்பு தெரிவித்துள்ளதாக சொல்லப்படுகிறது அந்த செய்திக்கு. அதேபோல் எரிபொருள் விலை மேலும் அதிகரிக்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் கூறுகிறதாம். லங்கா ஐஓசி நிறுவனம் மார்ச் மாதத்தில் 2வது தடவையாக எரிபொருள் விலையினை அதிகரித்துள்ள நிலையில், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. காரணம் உலக சந்தையில் ஏற்பட்டுள்ள விலையேற்றம் காரணமாக என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதேபோல் நாட்டில் 95% அரிசி ஆலைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன. அரிசியின் விலை கிலோ 300 ரூபாயாக அதிகரிக்கும் அபாயம் உள்ளது. நாட்டில் 95% சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலைகள் மூடப்பட்டுள்ளதாகவும், ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் 5 மற்றும் 10 கிலோகிராம் அரிசி பொதிகளுக்கு பதிலாக சிறிய அரிசி பொதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என ஐக்கிய அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் ஒரு அதிர்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல 2 லட்சம் ரூபாயை நெருங்குகிறதாம் தங்கத்தின் விலை. நாட்டில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் வேகமாக அதிகரித்து செல்கிறது. வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு தங்கத்தின் விலை தற்போது உச்சத்தை எட்டியிருக்கிறது. அதன்படி 24 கேரட் தங்க பவுனின் விலை 185,000 ரூபாயாக உயர உள்ளதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 170,000 என்பதாக இருக்கிறது. இதேவழி சந்தையில் தங்கத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் மற்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள். இலங்கைக்கு இந்தியா தொடர்ந்து உதவி செய்யும் நிதியமைச்சர் பசீலிடம் ஜெய்சங்கர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது.
அயல் அதாவது அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலங்கைக்கான இந்தியாவின் உதவிகள் தொடரும் என்று இந்திய வெளி விவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நடைபெறும் பெம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காக கொழும்பு வந்துள்ள இந்திய வெளி விவகார அமைச்சர் நேற்று முற்பகல் நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்தித்து பேச்சு நடத்தினார். இலங்கையின் பொருளாதார நிலைமை மற்றும் இந்தியாவின் ஆதரவு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன என்று தனது டுவிட்டர் பக்கத்தில் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். அயலவருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் இலங்கைக்கான உதவிகள் தொடரும் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல புதுப்பிக்கத்தக்க வெளிசக்தி திட்டங்களுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஒத்துழைக்கும் ஜனாதிபதியிடம் அமெரிக்க தூதுவர் தெரிவித்திருக்கிறார். புதுப்பிக்கத்தக்க வெளிசக்தி திட்டங்களுக்கு சர்வதேச அபிவிருத்திற்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனம் அதாவது ஜூசைட் அதன் மூலமாக கடன் வசதிகள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க தூதுவர் திருமதி ஜொலிசாங் தெரிவித்துள்ளார். ஜொலிசாங்கிற்கும் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவிற்கும் இடையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதனை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க இராஜாங்கத்தினை கழுத்தின் அரசியல் விவகாரங்களுக்கான உதவி செயலாளர் திருமதி விக்டோரியா நுலண்ட் இலங்கைக்கான விஜயம் மேற்கொண்டிருந்த போது அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்பை தூதுவர் பாராட்டியிருக்கிறார். அண்மை காலமாக இலங்கை பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்தமைக்கான காரணங்களை விளக்கிய ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தை அணுகும் விடயத்தில் அமெரிக்காவின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை பாராட்டிய திருமதி ஜொலிசாங் இது நீண்டகால அடிப்படையில் இந்நாட்டிற்கு முக்கியமானது ஒன்றாகும் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எந்தவித பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்தியாவின் கடனுதவிக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு. 3 உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு கோட்டாபய ராஜபக்சே சந்தித்திருக்கின்றார்கள். எனவே அந்த சந்திப்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினால் இந்தியாவால் வழங்கப்பட்ட $1 பில்லியன் கடனுதவிக்காக. அதேபோல மற்ற செய்திகளாக நாங்கள் பார்க்கலாம். மின்கட்டணம், எரிவாயு, எரிபொருள் இந்த மூன்றுக்கும் விலையேற்றம் இல்லை அமைச்சரவையில் பசில் ராஜபக்சே தெரிவித்திருக்கின்றார். மின்கட்டணங்கள், எரிவாயு விலைகள் மற்றும் எரிபொருள் விலைகள் தற்போதைக்கு அதிகரிக்கப்பட மாட்டாது என்று அறிவித்திருக்கின்றார் பசில் ராஜபக்சே. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அமைச்சர் பசில் ராஜபக்சே இந்த ஆலோசனையை அமைச்சரவைக்கு வழங்கியுள்ளார் என்ற செய்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல மற்ற செய்திகளாக நாங்கள் தினக்குறளில் பார்க்கக்கூடிய செய்திகள். கிளிவட்டி முத்துமாரி அம்பாள் ஆலய காணியை அபகரிக்க முயற்சியாம். திருகோணமலை மூதூர் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிளிவட்டி முத்துமாரி அம்பாள் ஆலயத்திற்கு சொந்தமான காணியை தொல்பொருள் திணைக்களம் அளப்பதற்கு சென்றார்களாம் என்ற செய்தி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அளவை செய்ய சென்ற போது நேற்று திங்கட்கிழமை அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு சொந்தமான 20 பேச் காணியை தொல்பொருள் திணைக்களமும் நில அளவை திணைக்களமும் இணைந்து அளவீடு செய்ய சென்றதால் மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பிரதிச் செயலாளர் கலாநிதீஸ்வரி ஞானேஸ்வரன் அங்கு சென்று மக்களுடன் இணைந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். எமது ஆலயங்களை அழிக்காதே, எமது மத உரிமைகளை மதியுங்கள், இன மத ஒற்றுமையை சீர்குலைக்காதே, எமது ஆலயம் பூர்வீக வரலாறு கொண்டது, நில ஆக்கிரமிப்பு வேண்டாம், தொல்லியலின் போர்வையில் நில ஆக்கிரமிப்பை நிறுத்து போன்ற வாசகங்கள் உள்ளடக்கிய வகையில் பதாதைகளை ஏந்தியவாறு கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை தொடர்ந்து தொல்பொருள் திணைக்களத்தினர் அவ்விடத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த செய்தி. அதேபோல மற்றைய செய்திகளாக, ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை இந்தியா தடுத்து நிறுத்த வேண்டும், சமஷ்டியை உறுதிப்படுத்துமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கோரிக்கையை முன்வைத்து கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறதாம் ஜெய்சங்கருக்கு. இந்தியாவின் நலன்களை உறுதிப்படுத்துவதற்கு ஈழத்தமிழ் தேசம் உறுதியாக செயற்பட்டு வரும் நிலையில் ஈழத்தமிழ் தேச மக்களின் நலன்களை பேணும் வகையில் இலங்கை அரசு மீது அழுத்தங்களை பிரயோகித்து ஒற்றையாட்சி அரசியல் யாப்பை நிறுத்தி அதை கொண்டு வருவதனை தடுத்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி அரசியல் யாப்பினை கொண்டு வருவதனை இந்தியா உறுதிப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்தியாவிடம் ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல ஏப்ரல் மாதம் நடுப்பகுதி வரை கடும் வெப்பம் தொடரும் என்ற ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. நாட்டின் நிலவும் அதிக வெப்பநிலை காலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் நடுப்பகுதி வரை தொடரக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் காணப்படும்
மழையுடனான வானிலை தொடரக்கூடும் எனவும் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அதுல கருணாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என்றும், எனவே அந்த காலப்பகுதியில் அதிக வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது அந்த செய்தி. எனவே இவை நாங்கள் 3 பத்திரிகைகளின் முற்பக்கத்திலே பார்த்த செய்திகளாக பிரசுரமாக இருக்கிறது. அதே போல் உதயனிலும் சில செய்திகளை நாங்கள் விடுபட்டால் அவற்றையும் நாங்கள் பார்க்கலாம். கடன் பெற்றுக் கொடுக்க அமெரிக்கா நடவடிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி. மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டங்களுக்கு கடன் வசதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்க் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை நேற்று சந்தித்த போது அவர் இதனை கூறியுள்ளார் என்ற செய்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல் மற்றைய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள், மேலும் ஒரு வரிசையில் நின்ற ஒருவர் மரணித்திருக்கிறார் என்ற செய்தி ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. எரிபொருள் வரிசையில் காத்திருந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதிருகிரிய பிரதேசத்தில் எரிபொருள் வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்த நபர் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கடந்த சனிக்கிழமை எரிபொருளுக்காக நின்று வரிசையில் காத்திருந்து 85 வயதான வயோதிபர் ஒருவர் திடீரென மயக்கம் அடைந்து விழுந்த நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். எனினும் அவர் உயிரிழந்து விட்டார் எனவும், மாரடைப்பு தான் அந்த உயிரிழப்புக்கு காரணம் எனவும் போலீசார் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் தங்கமோ தங்கம் என்று நாட்டினுடைய தங்கத்தின் விலை இன்னும் 8000 அதிகரித்து 1,85,000 ரூபாய் என்ற ஒரு புதிய உச்சத்தை வரலாற்றில் முதற் தடவையாக தொட்டிருக்கிறது என்பதும் உதயனில் எழுதப்பட்ட ஒரு செய்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. இவை யாவும் நாங்கள் முற்பக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். உதயனனுடைய 2ஆம் வகை செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். யாழ்ப்பாண கலாச்சார நிலையம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது யாழ்ப்பாண கலாச்சார நிலைய அரங்கத்தில் இடம்பெற்ற நிகழ்வுகளையும் கலந்து கொண்டவர்களையும் படங்களில் காணலாம் என்ற தலைப்பில் புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது உதயனின் 2ஆம் பக்கத்திலே. அதேபோல் கரவட்டியின் தவிசாளர் கொழும்பில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காசோலை மோசடி குற்றச்சாட்டில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆளுகைக்குட்பட்ட கரவட்டி பிரதேச சபையின் தவிசாளர் வேன் ஐங்கரன் கொழும்பில் சில நாட்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தியோடு நாங்கள் இன்றைய பார்வை நிகழ்ச்சியில் 3 பத்திரிகைகளின் செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே தொடர்ந்தும் தீபத்தோடு இணைந்திருங்கள்.